நீங்க ரொம்ப நாளா குழந்தை இல்லாம கஷ்டப்பட்டு இருக்கீங்களா இனிமே கவலையே வேண்டாம் இயற்கையான முறையில கருத்தரிக்க காண்டாக்ட் எத்தனிக் ஹெல்த் கேர் கடந்த சில நாட்களாகவே வனிதா விஜயகுமார் அவர்களோட மேரேஜ் இஷ்யூ பயங்கரமான ஒரு ட்ரெண்டிங் டாப்பிக்காக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் பீட்டர் பால் அவர்கள் கூட ஜூன் டுவெண்ட்டி செவன்த் அன்னைக்கு இவங்களுக்கு வந்து திருமணமாச்சு இந்த ஒரு திருமணம் வந்து ஒரு பயங்கரமான கான்ட்ரவர்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லணும் பீட்டர் பால் அவர்களோட ஃபர்ஸ்ட் வைஃப் எலிசபெத் ஹெலன் வந்துட்டு எனக்கு ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இந்த ஒரு விஷயத்தில் சூர்யா தேவி ப்ரொடியூசர் ரவீந்திரன் அவர்கள் கஸ்தூரி சங்கர் அவர்கள் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்துட்டு எலிசபெத்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசியிருந்தாங்க இது வனிதா அவர்களுக்கு ரொம்பவே கோவமாயி எதுக்காக பேர்ஸ்னல் ப்ராப்ளம்லாம் இன்டர்ஃபியர் ஆறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க தரப்புல இருந்து அவங்க எல்லா நியாயமே தெரிவிச்சிருந்தாங்க வனிதா அவர்கள் வந்துட்டு அவங்களோட கூல்னஸ் எல்லாத்தையும் எழுந்து லட்சுமி ராமகிருஷ்ணன் அவர்கள்கிட்ட பயங்கரமா சண்டை போட்ட லைவ் எல்லாமே நம்ம பார்த்தோம் ஸோ இந்த அன்எக்பெக்டட் ஈவென்ட்ஸ்ல வனிதா விஜயகுமார் அவர்கள் அவங்களோட ட்விட்டர் ப்ரொஃபைல வந்து டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஜூலை டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் நேற்று ஈவினிங் வந்து அவங்க டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க ஸோ இது நிறைய பீப்புளுக்கு ஒரு ஷாக்கை கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலுமே வந்து பிரைவேட்டா மாத்திட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ட்விட்டர்ல இருந்து வெளியே போனதுக்கான ரீசன் வனிதா அவர்கள் அபிஷியலா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் வந்துட்டு நிறைய ஃபேக் பீப்புள் இருக்காங்க பர்சனல் அஜெண்டாஸ் வச்சுட்டு நிறைய ஃபேக் பீப்புள் இருக்காங்க ரொம்ப ஃபியூ ஜென்யூன் ஹியூமன் பீங்ஸ் தான் வந்து அதில் இருக்காங்க செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அங்கே இருக்கிற மக்களை வந்துட்டு அவங்க எல்லாமே குட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ப வைக்கிறாங்க சுற்றி நெகட்டிவ் எனர்ஜிஸ் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரெண்டிங் ஹேஷ்டாக்ஸ் வந்து கல்ச்சரும் கிடையாது ட்ரெடிஷனும் கிடையாது இந்த மாதிரி ஃபேக் ட்ராமாஸ் அதுக்கப்புறமா ட்ரெண்டிங் ரபிஷ் இதால நான் அப்செட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் வந்து இன்னைக்குமே ஃபேக்காக இருந்தது கிடையாது ஸோ நான் இந்த தள்ளி தள்ளியிருக்கேன் இந்த மாதிரி கிராப் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அவாய்ட் பண்ணுற இக்னோரிங் நெகட்டிவிட்டி அப்படின்றத சொல்லி அவங்க வந்து ட்விட்டர்லேருந்து எக்ஸிட் ஆகிட்டாங்க அடுத்த ஃபியூ மந்த்ஸ்க்கு அவங்க வந்துட்டு ட்விட்டர் வருவாங்களா இல்லையா அப்படின்றதுக்கான எந்த விதமான ஒரு அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் கிடையாது ஆனால் யூடியூப் சேனலில் ரெகுலர் பேஸிஸில் அவங்களோட வீடியோ வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு இன்ஃபர்மேஷனும் தெரிவிச்சிருக்காங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒவ்வொரு மனுஷனும் என்ன ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கானோ அதுதான் விஜய் சேதுபதி இங்கே செஞ்சிருக்காரு